வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசித்திரமானது அதை முழுமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் காரணம் கால ஓட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி சரி அப்படிங்கிறது நாளைக்கு தப்பாகிடும் இன்றைக்கி தப்பாக இருக்கிறது நாளைக்கு சரியாயிடும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து புரிந்து கொண்டு செயல்படுத்தி வெற்றி பெறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம்தான் ஆனால் சராசரியான மனிதர்களால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியல அப்படின்னாலும் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட முடியும் அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுது ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தறதில்லை ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு புரியாத புரியா தான் இருக்குது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கான பதிவு தான் இது ஸோ ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த பதிவு பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த பதிவு பொருந்தும் அந்த வெகு சிலர்கள் யார் அப்படிங்கிறதையும் பதிவில் நான் கொடுத்துருவேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இருந்த கிரக அமைப்புகளின்படி குறிப்பிட்ட எந்தெந்த வருடங்களில் பிறந்தவங்களுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத பதிவில் கொடுத்துருவேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆகையினால் இது அனைவருக்கும் பொருந்தாது வெகு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் தவிர இந்த பதிவு வந்து இவங்களுடைய போராட்டங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் பற்றி சொல்லக்கூடியது மன ரீதியாக இவங்களுடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சொல்லக்கூடியது அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் அது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் தவிர இந்த பதிவு ராசி மற்றும் லக்னம் ரெண்டிற்குமே பொருந்தும் அதாவது இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தும் அதாவது இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேஜராக ராசி மற்றும் லக்னத்தை மையப்படுத்தினது அல்ல அந்த குறிப்பிட்ட வருடங்களில் அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட ராசி மற்றும் லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே வந்து அந்த குறிப்பிட்ட வருடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு நீங்கள் இந்த குறிப்பிட்ட ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை இந்த குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக போருந்தும் தவிர பதிவு கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய வாக்கு யோகிகளுடைய வாக்கு சித்தர்கள் யோகிகளை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது அப்படின்னு எதையும் தனித்தனியாக பிரித்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் விஷயத்தை சொல்லுவாங்க அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அவங்கவுங்க அனுபவிச்சு உணர்ந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நேரத்தில் மாறுபடும் அதனால் நான் பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் கேட்பேன் எனக்கு அது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அதாவது தெரியாத ஒரு இடத்திற்கு நாம் வழி கேட்குறோம் அப்போது ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த வழியில் போங்க தடம் நல்லாயிருக்கும் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் கல்லும் முள்ளுமாக வந்துக்கிட்டு இருக்குது அதை கன்ஃபீனியூஸாக நம்ம பார்க்க பார்க்க கஷ்டமாயிடும் திரும்பி போகவும் முடியாது ஏன்னால் பாதி தூரம் வந்தாச்சு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆகிடும் பாதை நல்லா இருக்கும் தானே சொன்னாங்க இங்கே வந்தால் இப்படி இருக்கே ஒருவேளை நம்ம பாதை தவறி வந்துட்டோமோ மாறி வந்துட்டோமோன்னு நம்மளையே குழப்பி விட்டுரும் ஏன்னா மனிதருடைய மனநிலை அப்படிப்பட்டது ஆனால் அதுவே வழி சொன்னவர் இந்த தடத்தில் போங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தடத்தில் கொஞ்சம் கல் முள்ளும் அதிகமாக இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கல்லும் முள்ளும் இருக்கிற இடத்துல எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணி நாம் அதை கடந்து போயிடுவோம் அப்போது மனசில் குழப்பமோ சஞ்சலமோ ஏற்படாது மனசில் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அதிகம் ஏற்படும் அதனால தான் சித்தர்களும் யோகிகளும் நல்லது கெட்டதுன்னு பிரித்தால்தான் சொல்ல மாட்டாங்க விஷயம் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லுவாங்க அதை கடந்து வரும்பொழுது தான் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் தான் இந்த பதிவு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்கள் கடகம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் இருக்கும் இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு இது மேஜராக பொருந்தும் பொதுவாகவே இவங்க ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க வேகமும் அவசரத்தனமும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் இதுதான் இவங்களுடைய பலமும் பலவீனமும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவுமே அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படுவாங்க இவங்களுடைய மன எண்ணங்களை கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது காற்றை கையால் பிடிக்கிற மாதிரி தான் அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் மனசலனம் உள்ள ஆட்கள் தான் அவங்களுடைய மனநிலையானது ஒரு மாதிரி கொஞ்சம் படப்படன் போய்கிட்டே இருக்கும் ஒரு நிலை இல்லாத தன்மையில் தான் மேக்ஸிமம் வேலை செய்யும் அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது அதுக்காக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அது முழுமையாக ஒதுக்கிடவும் முடியாது அது அவங்க அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து தான் அமையும் ஸோ இயல்பாகவே கடகம் அப்படிங்கிறது ஒரு நிலையான அமைப்பில் இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் பட் இவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க அதிகப்படியான ஆர்வமும் அதிகப்படியான வெறுப்பும் ஒன்றாக கலந்திருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இவங்களுடைய மனநிலை இருக்கும் இவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தால் ஆகவும் செய்வாங்க இவங்க ஈஸியாக ஒரு விஷயத்தால் விருப்படையவும் செய்வாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மேஜராக கான்ட்ரவர்ஸியான விஷயங்களாக மாறிடும் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இவங்க அளவுக்கு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அவங்களுடைய நிலை ரொம்பவுமே மந்தத்தன்மை உடையதாக தான் இருக்கும் பெரும்பாலும் எதை செய்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல இப்போவே உடனே செய்தே ஆகணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அதில் செயலில் கொண்டுட்டு வந்துடணும் நினச்சா அதை உடனே செஞ்சிடணும் அதே போல் அந்த விஷயம் செட் ஆகலை இல்லை பிடிக்கல அப்படின்னு இடையில தோணுனா கூட டக்குன்னு அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயங்களும் செய்யக்கூடிய நபர்கள் சரி தப்பு நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் இப்போ என்ன இந்த சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்க மேஜராக கணக்கு போடுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் இதற்கு அப்படியே ஆப்போசிட் அவங்க ரிசல்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க செயலுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க இதனால் நிறைய கான்ட்ரவர்சி ஏற்படும் கொஞ்சம் ஏட்டிக்கு போடியான ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் உண்மையை சொல்கிறேன்னா இவங்களும் சரி இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி ரெண்டு பேருமே சொல்கிறதும் சரி தான் ரெண்டு பேரும் சொல்கிறதும் தவறு தான் ஒரு சில நேரத்தில் இவங்க சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில நேரத்தில் மற்றவங்க சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அது எப்படி என்ன அப்படிங்கிறது யூகிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ இப்படி ஒரு குழப்ப நிலை இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதனால் இவங்க மற்றவங்களோட ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர்களை ஒட்ட நபர்கள் தான் இவங்களுக்கு மேஜராக சூட் ஆவாங்க பட் அங்கேயும் சில கருத்து வேற்றுமைகள் வந்துடுச்சு அப்படின்னா விலகிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டண்ட்டாக எல்லா விஷயங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லலை அதாவது செயல் அப்படிங்கிறது மற்ற லக்னம் கிரக அமைப்புகள் இதெல்லாம் பொறுத்து அமையும் பட் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுடைய மன எண்ணங்கள் அதற்கு ஒத்த மாதிரி செயல்படும் ஸோ அந்த எண்ண வேறுபாடுகள் தான் இவங்களுடைய மனநிலை ரொம்பவுமே குழப்பிக்கொண்டும் இருக்கும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் தவிர இவங்க பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே பெரிய கற்பனாவாதி பொதுவாகவே கடகத்திற்கு கற்பனை திறன் இயல்பிலேயே இருக்கும் ஏன்னா அது முழுவதுமாகவே மனதையும் மன சந்தோஷத்தையும் சார்ந்ததாக இருக்கும் அதனால தான் மேஜராக கடகராசிக்காரங்க கடக லக்னக்காரங்களை அவங்களுடைய மனசுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசு அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதனால் இயல்பாகவே அவங்களுக்கு மன கற்பனை திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் அதுலேயும் இந்த வருடங்களில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு அளப்பரிய அளவில் வேலை செய்யும் இந்த விஷயத்துக்கு ஒரு லிமிட் கிடையாது ஒரு எண்டு கிடையாது இவங்க அந்த கற்பனைக்குள்ளே இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது எங்கே போய் முடியும் அப்படின்னே சொல்ல முடியாது அது போய்கிட்டே இருக்கும் இவங்களாக சளிச்சு போய் வெளியில் வர வரைக்கும் அது போய்கிட்டே தான் இருக்கும் இவங்களாக சோர்ந்து போய் வெளியில் வரணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து திரும்பவும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இவங்களுடைய கற்பனை திறன் அப்படிங்கிறது அளப்பெரிய அளவில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் இவங்களுக்கு இயல்பிலேயே யூகத்திறன் அப்படிங்கிறது உண்டு அது ரொம்ப நல்ல முறையில் வேலை செய்யவும் செய்யும் தொலைநோக்கு சிந்தனையோடு வேலை செய்வாங்க வரக்கூடியதை முன்னாடியே ப்ரிடிக் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு மற்றவர்களை எடை போடக்கூடியதில் வல்லவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆரம்பத்திலேயே முடிவு செஞ்சுடுவாங்க அந்த அளவுக்கு அந்த வேகமும் யூகமும் இவங்களுக்கு சரியான அளவில் வேலை செய்யும் பட் இந்த விஷயங்களை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னேன் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கான்ட்ரவர்சி தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும் மற்றவங்களை அதாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் இல்லைனா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது நிலையில் தான் இருக்கும் இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அதிகப்படியாக கேர் எடுத்துப்பாங்க அதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர்கள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு இல்லை ஒரு நபரை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்திற்காக அல்ல அந்த நபர்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய மன வலிமை இவங்களுக்கு உண்டு ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது அது பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும் ஒன்று தேவை இல்லை ஒருத்தர் தேவை அப்படின்னா அது சரியான முறையிலும் இவங்க எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் இல்லை தவறான முறையிலும் அது எப்படி வேணாலும் இவங்க அப்ரோச் பண்ணலாம் ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முழுவதுமாக சரி ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் தேவை தேவை இல்லை அப்படிங்கிற விஷயம்தான் முழுக்க முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு கான்செப்டில் மட்டும்தான் இவங்க வேலை செயல்பட்டு வருவாங்க நல்ல கலைத்திறனும் கற்பனை திறனும் உண்டு உணவு பிரியர்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களை கொஞ்சம் வசியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் முக்கியமாக அது பெண்களுடைய வகையில் அதிகமாகவே சொல்லலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஈர்ப்பு மிக்கவர்களாகவும் எதிர்பார்ப்பு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதே நேரம் இவங்களுடைய வாழ்க்கையில் அதே பெண்கள் வகையில் தான் மிக பெரிய அளவில் ஏமாற்றங்களையும் மன கஷ்டங்களையும் பார்த்து வருவாங்க முக்கியமாக இவங்களுடைய குடும்ப ரீதியான சங்கடங்களுக்கு பெண்கள் அதிகப்படியான காரணங்களாகவும் இருப்பாங்க அதாவது இவங்களுக்கு பெண்கள் தான் அதிகமான சந்தோஷமும் உண்டு சங்கடமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களை குடும்ப விஷயங்களில் பிரியமுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைக்காக இயங்கக்கூடியவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம் சொத்து சுகங்கள் மேலே ஆர்வமுடையவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரிஸ்க் இல்லாத விஷயங்கள் ஜாலியா இருக்கிறது என்டர்டெயின்மெண்டோட இருக்கிறது அதாவது மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயங்களை தான் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க பட் என்னன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு வேலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இவங்க ஈடுபாடோடு செயல்பட்டுட்டு வர்றாங்களோ அதே அளவுக்கு அந்த விஷயங்களில் வெறுப்புகளும் சலிப்புகளும் ஈஸியாகவே ஏற்பட்டுடும் நாட்கள் போக போக இல்லை காலம் போக போகச்சு இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வெளியில் வந்துடுவாங்க இவங்க ஆசைப்பட்டு தான் இவங்க பிரியப்பட்டு தான் இந்த விஷயத்தில் இறங்குவாங்க ஆனால் அது இவங்களுக்கே திகட்டும் ஏன்னா இவங்க பெரும்பாலும் கொஞ்சம் வெரைட்டியான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு நேர்கோட்டு பாதை அப்படிங்கிறது செட் ஆகாது ஒரே மாதிரியான விஷயங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது புதுசு புதுசாக இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி அடைகிறது இவங்களுக்கு மேக்சிமம் ஒத்து வர்றதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது கிடைச்ச உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிற விஷயத்த நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இவங்களை இவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே போல் இவங்களுக்கு மீடியா இல்லை தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதாவது இவங்களுக்கு அந்த விஷயங்கள் எளிமையாக வர்ற மாதிரி மத்தவங்களுக்கு வராது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இவங்க அந்த விஷயத்துல ஆர்வத்தோட இறங்கினாங்க அப்படின்னா இவங்க இவங்க அந்த நுட்பத்தை சுலபமாக புரிஞ்சிக்கிற மாதிரி யாராலும் புரிஞ்சுக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவுமே நுட்பமான தெளிவு பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இல்லை தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆட்களாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களுக்கு என்றைக்குமே முன்னுரிமை கொடுப்பாங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுய மேம்பாட்டு திறன் இவங்களுக்கு அதிகம் உண்டு இவங்க பெரும்பாலும் தன்னை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க அதற்கு தான் மற்ற விஷயங்கள் அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இவங்களுடைய பெரும்பாலான சிந்தனைகள் அமைந்திருக்கும் தனக்கு முன்னுரிமை கொடுத்து தனக்காக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இதே விஷயங்கள் மற்றவங்களால் கொஞ்சம் தவறாகவும் புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா இந்த தன்மையினால் மற்றவங்க இவங்களை சுயநலவாதிகள் அப்படின்னு தூற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது கொஞ்சம் மறைமுகமான பேச்சுக்களுக்கு கொஞ்சம் ஆளாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்க ரொம்பவுமே கண் திருஷ்டி உடையவங்க பெரும்பாலும் இவங்க மற்றவங்களை கண்டுக்க மாட்டாங்க இல்லை எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி இல்லை இவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன இருக்காங்க இவங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுடைய பார்வையிலிருந்து இவங்க மேக்சிமம் தப்பிக்கவே முடியாது அதனால் இவங்களுக்கு இயல்பாகவே கண் திருஷ்டி அந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகும் அதே போல் மாய மந்திரங்கள் தந்திரங்கள் மேஜிக் இல்லை பிளாக் மேஜிக் போன்ற விஷயங்களில் கூட இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க அஃபெக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ திருஷ்டி அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் அது இவங்களுக்கு மட்டுமல்ல இவங்க குடும்பத்திற்கும் அந்த கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவங்க இடம் பொருள் நபர்கள் பார்த்து பேசுறது செயல்படுறதெல்லாம் வச்சுக்கணும் காதல் விஷயங்களெல்லாம் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அது ஒரு அபரிவித தன்மையோட வேலை செய்யணும் சொல்லலாம் அதாவது இவங்க விரும்பக்கூடியவங்களை இவங்க ரொம்பவுமே கேர் எடுத்துப்பாங்க இவங்களுடைய வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்ல முறையாக இவங்களுக்கு காதல் விஷயங்கள்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை மாதிரி சந்தோஷமான நபர்கள் யாருமே கிடையாதுன்னு அடித்து சொல்லுவாங்க ஆனால் அதே மாதிரி தான் காதல் விஷயங்களெல்லாம் சங்கடம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களை மாதிரி மன ரீதியாக கஷ்டப்படக்கூடியவங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வகையில் உண்மையும் கூட ஏன்னா இவங்களை மாதிரி உண்மையாகவே மன ரீதியாக சந்தோஷப்படுவதற்கும் துக்கப்படுவதற்கும் உலகத்தில் ஆட்கள் கிடையாது ஏன்னா இங்கே கிரக அமைப்புகள் அப்படி அந்த அபரிவிதத்தமையோடு அது வேலை செய்யும் மன ரீதியான தாக்கங்களை இது அதிகமாகவே கொடுக்கும் நல்ல விதத்துலேயும் சரி கெட்ட விதத்துலையும் சரி அதே போல் இவங்கக்கிட்ட ஒரு விதமான பிடிவாதமும் விடாமுயற்சியும் இறந்துகிட்டு இருக்கும் இவங்க வந்து சுலபமாகவே சளிச்சு போகக்கூடியவங்க தான் ஆனால் விட்டு கொடுக்காதவங்க இவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி செயலில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த செயல் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து அதை முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அது எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் சரி இவங்க நினச்சதை முடிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க புதிய புதிய யுக்திகளால் அதை கையாண்டு வருவாங்க ஆனால் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அதுலேயே அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஆகையினால் ஒரு விஷயத்தை இவங்களாக விட்டு கொடுக்காத வரைக்கும் அதனுடைய முயற்சியை இவங்களாலேயே தடை செய்ய முடியாது பிடிவாதம் கோபம் போன்ற விஷயங்களும் அப்படி இவங்க வந்து மற்றவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடியவங்க அல்ல ஆனால் மற்றவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை சரின்னு தலையாட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் செயல்படுறது அப்படிங்கிறது இவங்களுடைய இஷ்டப்படி தான் இருக்கும் தவிர இவங்களுக்கு அம்மா சென்டிமெண்ட் அதிகம் இருக்கும் அம்மாவினுடைய பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இவங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நார்மலான விஷயம் போல் இருக்காது அது ரொம்பவுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் மற்றவர்களால் இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களே அவங்களுடைய போக்கிலே விட்டுட்டோம்னா அது பெரிய லெவலில் ரீச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வருடங்களில் பிறந்த அனைவருமே மன ரீதியாக ரொம்பவுமே அலைப்பாயக்கூடியவங்க ஸோ மனசை எப்படி நம்மளால் ஈஸியாக கட்டுப்படுத்த முடியாதோ அந்த மாதிரி தான் இவங்களும் கட்டுப்படுத்த முடியாதவர்கள் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் அப்படி தான் காட்டாறு மாதிரி ஒரு கட்டுக்குள்ளே இருக்காது அதனுடைய எதிரில் என்ன இருந்தாலும் அதை அடிச்சுட்டு எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ பூண்டு போய்கிட்டே இருக்கும் பட் அந்த விஷயம் சில நேரங்களில் சரியாகவும் இருக்கும் சில நேரங்களில் மோசமாகவும் இருக்கும் அதாவது காட்டாறு தனக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் இது உண்மையிலேயே காற்றாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் வெற்றியான விஷயம் கூட சொல்லலாம் ஆனால் இன்னொரு வகையில் யோசித்தா அங்கே எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அது போகிற வரியில் எவ்வளவோ ஜீவன்கள் இருக்கலாம் இல்லை எவ்வளவோ பொருட்கள் நல்ல பொருட்கள் கூட இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போகும் இது ஆற்றை பொறுத்த வரைக்கும் வெற்றியாக இருந்தாலும் மற்ற விஷயங்களுக்கு இது ரொம்பவுமே கஷ்டம்தான் அதனால் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் சரியாக இருந்தாலும் சில நேரங்களில் மோசமாகவும் இருக்கும் ஸோ அதனுடைய பாதிப்புகளை கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து வர செய்வாங்க ஸோ இதனாலே இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உடன்படாத தன்மை அப்படிங்கிறதும் அதிகம் இருக்கும் ஏன்னா தனித்தனியாக யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய செயல்லையும் சரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது தான் எந்த விஷயத்தில் சரியானது அதிகமாக இருக்கோ அதை சரின்னு எடுத்துக்க முடியும் இப்படி தான் சரி தப்பு அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியுது ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக செயல்படுறது ரொம்பவும் முக்கியம் இவங்களுடைய மனம் போன போக்குலையே போனாங்க அப்படின்னா அது சில நேரங்களில் ரொம்பவுமே சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்களையும் கவனித்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இடம் பொருள் ஏவல் மனிதர்கள் போன்ற விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அசுப கிரகங்களுடைய செயற்கை பார்வை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது இயல்பாகவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது இவங்களுக்கு அது அதிகப்படியாகவே வேலை செய்யும் சொல்லலாம் மற்றவங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யுது அப்படின்னா இவங்களுக்கு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் வேலை செய்யும் முக்கியமாக அந்த மாதிரியான காலகட்டங்களில் இவங்க மன ரீதியாக ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க குடும்ப ரீதியான கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்படுவாங்க நிறைய மருத்துவ விரயம் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக அந்த மாதிரியான காலகட்டங்களில் கண் திருஷ்டியால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க விபத்துகள் அறுவை சிகிச்சைகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி டைம்ல அதிகமாக நடக்கும் ஸோ இயல்பாகவே இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி சனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இல்லை ராகு கேதுனுடைய சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்சா அந்த வருடங்களில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தக்கூடியது தான் அதில் சில வருடங்களை ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் இந்த ரெட் கலரில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த கலர் ஒரு இடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு இது அதிகப்படியாக வேலை செய்யும் கான்ட்ராவசி தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம் உண்டு இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாது இவங்களுக்கு பெரும்பாலும் வெளியிலிருந்து ஒரு உதவிகளும் கிடைக்காது இவங்களுடைய சுற்றி குறை சொல்லக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க மற்றவங்களை நம்பி அல்லது மற்றவங்களை எதிர்பார்த்து இவங்களால் ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இயற்கையாகவே இவங்களுக்கு மற்றவங்க மேலே ஒரு விதமான வெறுப்பும் கசப்பும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அகையினால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க மற்றவங்களோட போட்டி போடாமல் இவங்களுக்கான விஷயங்கள் மட்டும் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க ரொம்பவுமே கவனமாக செயல்பட வேண்டும் ஏன்னா மனசளவில் இவங்க திருப்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு சவாலான விஷயமாக அது அமையும் அடுத்ததாக ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய வருடங்கள் ஸோ இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரர்களுக்கு முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே பொருந்தும் ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நிலை இல்லாத தன்மை அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இக்கரைக்க அக்கறை பச்சை அப்படிங்கிற கதை தான் ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதற்கு முழு முயற்சியாக போராடிக்கிட்டே இருப்பாங்க கிடைச்சதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க அடுத்த விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மன ரீதியாக ஒரு ரெஸ்ட் இல்லாத லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சஞ்சலத்தன்மை உடையதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே தைரியமாக இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அது இவங்களுக்கே போக போக தப்புன்னு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அவசரப்படாமல் நிதானமாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக கிரீன் கலரில் இருக்கக்கூடிய வருடங்கள் இந்த வருடங்களில் பிறந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரங்க முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுமே பொருந்தும் பட் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா இவங்களுடைய வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும் அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தானாகவே அமைந்து வரவும் செய்யும் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சில அதிர்ஷ்டமான விஷயங்களையும் பார்த்து வருவாங்க எதிர்பாராத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே நடக்கும் கொஞ்சம் வசீகரமான நபர்களாக இருப்பாங்க இவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடியவங்க இவங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கக்கூடிய இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மையும் இவங்க பெற்றிருப்பாங்க ஸோ இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடியவங்க அனைவருமே மன ரீதியாக அதிகப்படியாக ஆட்கள் படுறதுனால மன அமைதியை கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபட்டு வரணும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே தேவை பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க நவகிரக வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும் கோயில்களுக்கு போயோ இல்லை வீட்டிலேயோ கூட தொடர்ந்து நவக்கிரக வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே வரணும் ஆனால் கிரக அமைப்புகள் ஏற்க மாறாக இருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் எல்லாமே இந்த வழிபாட்டினாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய மனநிலையில் ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்